இரண்டு நபர்கள் அவர் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் பறித்துச் சென்றனர். அந்த பெண் தரத்தரவன் என்று சாலையில் விட்டுச் சென்று அந்த சங்கிலியை பறித்துச் சென்ற ஒரு சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகியிருக்கிறது. இது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது வந்து இன்று காலை நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த பெண்ணின் கழுத்திலிருந்து அந்த தாலி சங்கிலியை தரத்தரவனை இழுத்து சென்று அவரை கீழே தள்ளிவிட்டு அவருக்கு காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த பெண்ணுடைய அந்த சம்பவத்துடைய சிசிடிவி காட்சி தான் இப்போ தற்போது வைரலாகி வருகிறது. தொடர்ந்து இது குறித்து அதாவது இந்த இருசக்கர வாகனம் வந்த நபர்கள் யார், எங்கிருந்து வந்தார்கள், எங்கு செல்கிறார்கள், ஏற்கனவே இவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான செயின் பறிப்பு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறதா என்று தொடர்ந்து இவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அதாவது கடந்த ஒரு 6 மாதங்களுக்கு முன்பே இதே மாதிரி ஒரு பெண் வந்து தரதரணும் என்று சாலையை இழுத்து சென்று செயின் பறிப்பு நடந்தது. அதோடைய சிசிடிவி காட்சி மூலம் வெளியானது. அதனைத் தொடர்ந்து போலீசார் தமிழகம் முழுவதும் உஷார்படுத்தப்பட்டனர். அதாவது யாருமே இந்த மாதிரி செயின் பறிப்பில் ஈடுபடக்கூடாது, இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அனைவருமே கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு டிஜிபியும் தமிழக டிஜிபியும் அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகர காவல் ஆணையம் சொல்லியிருந்தார். ஆனால் இன்று பார்த்தால் காலை சென்னையிலேயே அதுவும் ஸ்ரீநகர் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த சாலையிலேயே நடந்து சென்றக்கூடிய அதாவது நடைபெற்று மேற்கொண்டிய அந்த பெண்ணின் கழுத்திலிருந்து தாலி செயினை தரத்தரவனை இழுத்து சென்று இந்த ஒரு பரபரப்பான சிசிடிவி காட்சி தான் வெளியாகி வருகிறது. தொடர்ந்து இந்த இரண்டு சக்கர வாகனத்தில் வந்த இந்த நபர்கள் யார், இந்த வண்டி இருசக்கர வாகனத்தை ஓட்டியவர் யார், அது பின்னால் அமர்ந்திருந்தவர் யார், அவர்தான் கழுத்திருந்த செயினை பறிக்கிறார், இரண்டு பேருமே யார் என்று குறித்து சிசிடிவியை வைத்து அதாவது தீநகர்ல இருந்து குடம்பாக்கம் சொல்லக்கூடிய அனைத்து சிசிடிவி கிட்டத்தட்ட ஒரு 37 சிசிடிவி காட்சிகளையும் அந்த காட்சிகளை கைப்பற்றி தொடர்ந்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.